கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கான பல நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. ஆனால் விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் இந்த திட்டங்களை முறையாக நிதி ஒதுக்கி பராமரிக்காமல் கைவிட்டுவிட்டது. அதன் விளைவாக தமிழ்நாடு முழுக்க உள்ள அம்மா பூங்கா மற்றும் அம்மா உடற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றின் நிலை மிக மோசமாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தாலுக்காவிற்கு உட்பட்டது சரவணம்பாக்கம் ஊராட்சி. இந்த பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் சிறுவர்கள் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட அந்த அம்மா பூங்காவிற்கு 10 லட்சமும் அதனுள் அமைக்கப்பட்டுள்ள அம்மா உடற்பயிற்சி நிலையத்திற்கு 10 லட்சம் என 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இவை அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. இந்த நிலையில் பூங்காவில் வாயிற்கதவை உடைத்துவிட்டு சமூக விரோதிகள் சிலர் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அம்மா உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த அனைத்து உபகரணங்களும் தற்போது துருப்பிடித்துள்ளன. உடற்பயிற்சி கூடத்தின் நிலையே இதுவென்றால் பூங்காவின் நிலை இன்னும் மோசம். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூங்காவை அப்பகுதியினர் சிலர் மாட்டு கொட்டகையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மேலும் அந்த இடத்தை சீட்டு விளையாடுவதற்காகவும் மது அருந்தும் இடமாகவும் மாற்றியுள்ளனர். மக்களின் நலன் கருதி கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்ற ஒரே காரணத்தால் இப்படி மோசமாக்கி வருகிறது இந்த திமுக அரசு. யார் ஆட்சியில் கொண்டு வந்திருந்தாலும் அது மக்கள் பணத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டம். விரைவில் அம்மா பூங்காவையும் அம்மா உடற்பயிற்சி கூடத்தையும் சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் ஜி செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மற்றும் பாலா துரைசாமி.